நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஷ்டவசுக்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர், வசுக்கள் எட்டு பேர். இந்த அஷ்டவசுக்கள்ல தியோதன் தியோ தியோன்னு ஒருத்தன். இவ எட்டு பேரும் ஒரு நாள் ஆனந்தமா தோட்டத்துல விளையாடிட்டு இருந்திருக்கா. அந்த தோட்டத்துல வசிஷ்டருடைய ஒரு காமதேனு நந்தினி பசுன்னு அதுக்கு பேர். அந்த நந்தினியை பார்த்த உடனே இதுல ஒரு வசு, எட்டு வசுக்கள், அதுல ஒரு வசு தியோ. அந்த தியோவனுடைய தர்ம பத்தினிக்கு இந்த நந்தினி பசு நம்ம வீட்டுக்கு வந்தா தேவலே அப்படின்னு ஆசை வந்தது. வேண்டாம், வசிஷ்டர் ஏதானு சபிச்சிருவர் சொல்லி பார்த்தான், கேட்கலே. எல்லாருமா இந்த பசுவை இழுத்துன்னு போக பார்த்தா அப்போ வசிஷ்டர் சபித்தார், நீங்கள் அத்தனை பேரும் மனித குழந்தைகளாக பிறந்து உடனே உடனே உங்கள் தந்தையாலேயே கொல்லப்பட வேண்டும் என்று அவா சொல்லிட்டான். இப்போ அந்த தந்தை யாருன்னு தான் மிச்சம். ஒரு பக்கத்திலே கங்காதேவிக்கு மனுஷ பெண்ணாக பிறக்கணும்னு சாபம், இன்னொரு பக்கத்திலே இவனே பிறக்கணுமே. இந்த ஒருத்தன் மகாபிஷேக தப்பு பண்ணானோ இல்லையோ, அந்த தவறிழைத்தவன் கீழே போய் பிறக்க போறார். அவரும் பிறக்க போறார், அஷ்டவசுக்கள் பிறக்க போறார். யார் யாராக? சந்தனு மகாராஜா பரத வம்சத்தில் பிறந்திருக்கார். சந்தனுவுக்கும் கங்கைக்கும் கல்யாணம் ஆறுது. அந்த கங்கைக்கு எட்டு குழந்தைகள் பிறக்கிறா. அதில் கடைசி பிள்ளை தான் பீஷ்மர், அவர் தான் காங்கேயன். ஏன் எட்டு பேர் அஷ்டவசுக்களும் குழந்தைகளாக பிறக்கணும்னு ஆசையோ இல்லையோ? அப்போ கங்கை பிரம்மசபையிலேருந்து வெளியில் வரா. வரச்சா அஷ்டவசுக்களும் சோகமாக நின்றா. என்ன உங்கள் முகத்தில் சோகம்னா, வசிஷ்டர் சபிச்சுட்டார். நீ வேணா ஒன்று சரியா, நாங்கள் பிரதீப மன்னனுக்கு சந்தனு பிறக்க போகிறோம், அந்த சந்தனுவுக்கும் உனக்கும் பிறந்துள்ளான்னு பார்க்குறோம், நீ எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணு, எங்களை மனித குழந்தைகளாக பிறக்கணும், அப்பாவே கொல்லணும்னு சொல்லியிருக்கார். அம்மா கொண்டுடுவா அப்பா கொண்டுடுவான்னுட்டு, நீ கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் கொன்று எங்களை திரும்ப தேவலோகத்துக்கு அனுப்பிச்சுடுறியா என்னு கேட்டுக்கிறா. கங்கை, சரி அப்போ நீங்கள் பிறந்த உடனே கொன்னுடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு கங்கையும் சொன்னாள். இதில் ஒருத்தன் தானே பசுவை இழுத்துன்னு போக பார்த்தவன், அந்த ஒருத்தன் மட்டும் நீண்ட நாள் வாழட்டும், அவர் தான் பீஷ்மர், அவர் மட்டும் நீண்ட நாள் வாழட்டும், மற்ற ஏழு பேரையும் சீக்கிரம் சீக்கிரம் கொண்டுடலாம் அப்படின்னு பேசி, ஏன்னா அவர் தானே தப்பு பண்ணவர், மற்ற ஏழு பேரை சேர்த்து வச்சுன்னு தானே பசுவை திருடின்னு வந்தார் என்று இவர்கள் சங்கேதம் பேசி வச்சுனுட்டா. அத கங்கா சரிச்சிரேட்டா சமுபாயாது பிதாமகம் தஸ்யா வாச சமுத்பூதம் மாருதேன சபிப்பிரபம் சசிப்பிரபம் மகாபிஷஸ்து ராஜரிஷிகி அசங்கோ திருஷ்டவான் நதீம் கிமிதம் நஷ்டரூபாக ஸ்தகச்சித் க்ஷேமம் திவௌகசம். ஏன் எட்டு பேர் சோகமாக இருக்கீள்னு கங்கை கேட்க அவா சரித்திரத்தை சொன்னா. பிரதீபஸ்ய சுதோ ராஜா சாந்தனுர் லோக விஸ்ருதா பவிதா மானுஷே லோகே சனக்கர்த்தா பவிஷ்யதி. பிரதீப மகாராஜாவுடைய பிள்ளை சந்தனு பிறப்பார், அந்த சந்தனுவுக்கு மகன்களாக நாங்கள் பிறந்துடணும்னு ஆசைப்படுறோம் என்னை எட்டு பேரும் கங்காதேவியனிடத்தில் பிரார்த்தித்தா அப்படியே ஆகுக. அவள் ஒத்துக்கொண்டாள். கங்கை போய் பிரதீபனிடத்தில் வேண்டா, உமக்கு பிறக்க போகிற மகனுக்கு நான் மனைவி ஆகணும். பிரதீபன் சரின்னு ஒத்துணுட்டார். அடுத்து சந்தனு பிறக்கிறார். சந்தனு ஓர் நாள் கங்கை மாதாவை சந்தித்தார், காதல் வயப்பட்டார், நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டார். அப்போ ஒரு விதி, நான் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டேன்னா பண்ணிக்கிறேன். இது யாரும் அப்படி போடுறது இல்லை, ஆனால் வாழ்க்கை அப்படி தான் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. எப்படியோ வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, அது ஆண் கேட்கறதா இருக்கட்டும் பெண் கேட்கறதா இருக்கட்டும், என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் என்ன பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணோன்னா ஒத்துரும் கேட்க மாட்டான். அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், இன்னதான் பண்ணுறோங்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியம் வச்சுக்கலைன்னா எந்த ஆபத்துமே இல்லை யாருக்குமே. அது தாப்பனுக்கும் பிள்ளைக்காக இருக்கட்டும் அம்மாவுக்கும் பெண்ணுக்காக இருக்கட்டும், ஒரு குடும்பம்னு இருந்தால் பெரிய ரகசியத்துக்கு, வைதிக குடும்பத்தில் ரகசியத்துக்கு வழியே இல்லை. எதற்கு இப்போ ரகசியம்? இங்கே பணம் போட்டு வச்சுருக்கேன், அங்கே பணம் போட்டு வச்சுன்னு சொன்னால் கடைசியில் ஆபத்தில் தான் போய் முடியும், ஏதும் தேவையில்லையோ இல்லையோ. அதனால் ரகசியம் இல்லாமல் வாழ்ந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். இவ சொல்லிட்டாப்போ, நான் என்ன பண்ணாலும் நீர் கேள்வி கேட்கக்கூடாது சரின்னு ஒத்துக்கொண்டு கல்யாணம் ஆயிடுத்து. ஓதல் குழந்தை உண்டானால் கர்ப்பம் பிறந்தது. அந்த குழந்தையை நேரம் எடுத்துன்னு போய் கழுத்தை நெரிச்சிட்டு நீண்ட நதியில் போட்டு அழுத்தி கொண்டுட்டான். தவிச்சார் சாந்தனும், ஆனால் கேட்க முடியாதே, ஏதான்னு கேட்டால் அவள் புரட்டு போடுவேன்னு பயப்படுத்தி வச்சிருக்காளோ இல்லையோ. இப்படி ஒரு குழந்தையாக முடிஞ்சது. ஏழு குழந்தைகள் முடிந்தன, எட்டாவது குழந்தை கடைசி குழந்தை. அந்த குழந்தையை எடுத்துன்னு போகிறச்சே மட்டும் இவர் கேட்டுவிட்டார், என்ன பண்ணே இப்படியே ஏழு குழந்தையை கொன்னிருக்கேன், இனிமேல் எட்டாவது குழந்தைய நீ எதுக்காக கொல்லணும்னு கேட்டால் அவள் பிடிச்சுனுட்டா. நீர் எப்போ கேட்டீரோ இனிமேல் உம்மோட நான் கொடுத்துட பண்ண முடியாது. இந்தாரும் இந்த குழந்தை எப்போ வயசுக்கு வருமோ அப்போது உம்மிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைப்போம். இவன் ரொம்ப பெரியவனாக இருப்பான். தேவவிரதன் அவனுக்கு பெயர். தேவவிரதன் பேர் வச்சா குழந்தை பிறந்தது. ஆனால் உடனே அவள் அழைச்சின்னு போயிட்டா. கொஞ்ச நாள் கழித்து ராஜா சந்தனு நாட்டை நன்னா ஆண்டுன்னு வந்தார். அவர் ஒரு சமயம் கங்கக்கரையில் போகிறச்சே கங்காதேவி ஆச்சரியமான பெண்ணாக வந்து கரையில் ஒரு பிள்ளை அழகாக வில்ல வச்சுன்னு விளையாண்டுருக்கு.
இவன் தான் உன் மகன், இனி நீர் அழைத்து போகலாம் என்று சொல்ல தேவவிரதன் சந்தனுவோடே சேர்ந்தான். சராஜா சாந்தனுர் தீமானு தேவராஜ ரிஷி சத்யதா தர்மாத்மா சர்வலோகேஷு சத்யவாகிதி விஸ்ருதா ஏதான்யாசன் மகாசத்வே சாந்தனவு புருஷ ரிஷபவ். ஓர் பக்கம் மகனை கண்டார், ஆனந்தப்பட்டார், கூடவே வசிச்சின்னு வந்துட்டு இருக்கா. மகனை கங்காதேவியை ஒப்படைச்சிட்டு போயிட்டார். ஓர் நாள் இவர் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கண்டார், சந்தனு சத்யவதியை காண்கிறார். ஏற்கனவே சத்யவதி பராசரருக்கு வியாசர் பிறந்தாச்சு, இப்போ மறுபடியும் அதே சத்யவதி இவர் பார்க்குறார். யதீமாம் தர்மபத்னியும் துவம் மத்த பிரார்த்தயசே அனக சத்யவாகசி சத்தியன சமயம் குருமேமதா. அவளை பார்த்து ஆசை கொண்டார், ஆசை கொண்டா ஓடக்காரன் தானே அவளை வளர்த்துன்னு வந்துட்டுருக்கா. அவன் ஒரு நிபந்தனை விதித்தான், இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவருக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் பீஷ்மர் என்ன சொல்லுவார், இவ்வளோ அழகாக குழந்தையை பெற்றிருக்கமே, அந்த ஒரு குழந்தைய நன்னா வளர்க்கணுமேனு இவருக்கு கவலையாக இருக்குது. கவலையோடு உட்காண்டிருந்தார். தந்தை என்ன கவலைப்படுறாருன்னு பீஷ்மர் வந்து கேட்டார். அப்பெல்லாம் பீஷ்மர்னு பேர் கிடையாது, தேவவிரதன் தேவவிரதன் அடியும் புரியறதுக்காக சொல்லிட்டுருக்கேன், தேவவிரதன்னு தான் அப்போ பேர். ஆனால் தந்தை ஒன்றும் சொல்லிக்கல, இந்த மாதிரி இவள்கிட்ட ஆசைப்பட்டிருக்கேன், மத்ஸ்யகந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் அவர் பேசவே இல்லை. இருந்தாலும் தேவவிரதர் தன் அப்பா அவனுடைய தேரோட்டியை போய் கேட்டார், என்ன நடந்தது, எங்கே போயிட்டு வந்தா? நம்ம எப்போ நம்ம கார் ஓட்டியின் இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவர் தான் எங்கெங்கே ஆறார் போயிட்டு வந்தாங்கிற ரகசியங்களெல்லாம் சொல்லிடுவாரோ இல்லையோ, அதே போல் நாலு சக்கர ஓட்டி அங்கே இங்கே தேரோட்டி ரெண்டு சக்கர ஓட்டி போல் இருக்கு, அவர்கிட்ட கேட்டவன் இதுதான் நடந்தது. ஏன் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன இல்லை இல்லையே, தகப்பனார் ஓடக்காரர் ஒரு நிபந்தனை விதித்தார், இவ வயத்தில் பிறக்கிற பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும், உன்னுடைய தேவவிரதனுக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு அவர் சொன்னார். அது கண்டு நடுங்கிண்டு உன்னுடைய பிதா பெசாம இருந்துட்டார். நேர அவர் திரும்பி போனார். ஏ ஓடக்காரரே, என்ன உனக்கு தேவைன்னு கேட்டார். எங்கள் பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம், தாராளமாக பண்ணுமே, எனக்கு வேண்டான்னு விட்டார் அவர். ஆனால் அவன் அதுக்கு சளைக்கவே இல்லை. நீர் வேண்டான்னு சுருடுவீர், நாளைக்கு உம்மை குழந்தை வந்து கழுத்து கேட்டா. நம்ம ஒரு வீட்டை வாங்குகிறோன்னு வச்சுங்க, யாரெல்லாம் குழந்தை நாளைக்கு பிறப்பாலோ அவள்கிட்டையும் சேர்த்து சாட்சி எழுதி வாங்கணும், வாங்கினா தான் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும். அதை போல் உம்ம வம்சத்தில் இருக்கிறவா கேட்டால் என்ன பண்ணுறது? அப்போ தான் பீஷ்மர் பெரும் பிரதிஜை பண்ணுகிறார். தேவவிரதன் ஏவமுக்தஸ்து காங்கேயஸ் தத்யுக்தம் பிரத்யபாஷத ஸ்ருண்வதாம் பூமிபாலானாம் பிதுரர்த்தாய பாரத. இதோ பூமியை காக்கும் பூமிபாலர்கள் அனைவரும் கேட்கட்டும், தேவர்களெல்லாம் கேட்கட்டும், ஆகாசத்து கந்தர்வர்கள் கிண்ணறர்களெல்லாம் கேட்கட்டும், லோகம் முழுக்க கேட்கட்டும், நான் பிரதிஜை பண்ணுகிறேன், இந்த பயங்கர பிரதிஜை யாரும் பண்ணதில்லை, இனி கல்யாணமே பண்ணிக்கொள்ள மாட்டேன், பிரம்மச்சாரியாகத்தான் இருப்பேன் என்று ஓங்கி ஓதினார். இது பீஷ்ம பிரதிஜை அப்படின்னா பயங்கர கடுமையான பிரதிஜை. இதை கேட்டுட்டு ஆகாசத்தில் இருக்கிறவாள்லாம் தேவவிரதன் பீஷ்மன் தேவவிரதன் பீஷ்மன் அப்படின்னு சத்தமாக சொன்னாலாம். அன்னியிலிருந்தான் பீஷ்மர் பீஷ்மருங்கிற பேர் வந்தது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதந்தே இதம் மே விரதமாதத்வ சத்தியம் சத்யவதாம் வர நைவ ஜாதோன வாஜாத ஈதிருஷம் பக்து உத்சகேது. இப்படி யாரும் தைரியத்தோடு சொல்லியிருக்க மாட்டார்கள். அத்ய பிரபிருதி மே தாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அபுத்திரஸ்யாபி மேலோகா பவிஷ்யம் தியக்ஷயாதிவி ஏவமுக்தியாது பீஷ்மஸ்தம் ரதமாரோப்பிய பாவினி. இப்படி சொன்னான், திரும்ப வந்தான். சத்யவதிக்கும் சந்தனுவுக்கும் கல்யாணம் நடந்தது, அவர்களுக்கு குழந்தை பிறந்தார்கள். சித்ராங்கனும் விசித்திர வீரியனும், சித்ராங்கதன் ஒரு பிள்ளை, விசித்திர வீரியன் மற்றொரு பிள்ளை. சித்ராங்கதன் சிறு வயசுலேயே பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டான். இவள் பிறந்த உடனே சந்தனு மகாராஜா மரணம் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவள் சத்யவதியும் பின்னாடி தொடர்ந்தாள். சத்யவதி அவளிருந்து ராஜ்யத்தை பார்த்துட்டுருக்கா, குழந்தைகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனோட சண்டை போட்டு சீக்கிரமே மரணம் அடைஞ்சிட்டான். அவன் போனான்னு உடனே விசித்திர வீரியனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார்கள். இப்போ விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையோ, அது பீஷ்மர் பொறுப்பேற்று கொண்டார். இவர் ஏற்கனவே வயசாயிருக்கு. இவர் போய் காசி தேசத்து மன்னவனுக்கு மூன்று மகள்கள், ஒருத்தி அம்பை, அடுத்து அம்பிகை, மூணாவது அம்பாலிகை. இந்த மூணு பேரையும் போய் எதிர்த்தார், சுயம்வரத்தில் ஜெயிச்சிட்டார். இந்த கிழவர் எப்படி பிரதிஜை பண்ணிட்டு சுயம்வரத்தில் கூட்டின்னு போகிறார், எல்லாரும் சொன்னார்கள். எனக்காக நான் கூட்டின்னு போலே, நான் விசித்திர வீரியனுக்காக, சித்ராங்கதன் போயிட்டான், விசித்திர வீரியனுக்காக அழைத்து போகிறேன்னு சொன்னார். போனார், மூணு பேர் அழைச்சின்னு வரைச்சவே மூத்த பெண் வழியிலே நிறுத்தினான். அம்பை பார்த்து, சால்வ தேசத்து மன்னவனை நான் விரும்புகிறேன், அவனைத்தான் காதலிக்கிறேன், என்ன நீர் அழைச்சின்னு போய் பிரயோஜனமில்லை, விட்டுடும், தாராளமாக போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சுட்டார். ஆனால் அங்கே போனால் அவன் ஏற்றுக்க மாட்டேன்னுட்டான். எப்படி சுயம்வரத்தில் பீஷ்மர் ஜெயிச்சிட்டாரோ அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ திரும்ப அவரிடத்துலேயே போ. திரும்ப பீஷ்மரிடத்தில் வந்தா, நீ வேறொருத்தனை எப்படி ஆசைப்பட்டாயோ எம்பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, திரும்ப போன்னு இவர் சொல்லிட்டார்.
இப்படியும் அப்படியும் போனதில் அவளுக்கு ஒரே கோபம் வந்தது. ஸ்கந்த கடவுள் ஆறுமுகனை நோக்கி அவர் தபஸ் பண்ணினாள். ஆறுமுகனே அவள் முன்னாடி தோன்றி ஒரு மாலையை கொடுத்து, இந்த மாலையை போட்டுக்கொண்டு யார் பீஷ்மரோட சண்டை போடுறாளோ அவன்தான் பீஷ்மரை கொல்ல முடியும்னு வரம் கொடுத்துட்டார். மாலையை வாழ்ந்து யாரான பீஷ்மரை இந்த மாலையை போட்டுட்டு எதிர்ப்பிழா எதிர்ப்பிறாள்னா ஒருத்தரும் தயாரா இல்லை. திருபத மன்ன இடத்துல கேட்டா, அவர் தானே திரௌபதிக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் தந்தை. திருபத மன்னவன் இடத்துல போய் கேட்டாலும் அவரும் பண்ணுவதாக இல்லை. அதனால சட்டென்று அவருடைய நாட்டின் வாயிலேயே அந்த மாலையை மாட்டி விட்டு அவள் சென்று விட்டாள். திருபதன் கொஞ்சம் அதை எடுத்துன்னு போய்டு எடுத்துன்னு போய்டு, எனக்கு பீஷ்மரோட வம்பு வாண்டான்னு சொன்னான். இருந்தாலும் அவள் மாட்டிட்டு போயிட்டா. சரி, அப்படியே யாரும் பார்க்கல யாரும் பார்க்கல போயிட்டு இருந்தது. இது ஒரு பக்கம். திருபதனும் கைவிட்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே பரசுராமர் இடத்துல ஓடினார். அவரிடத்துல பிரார்த்தித்தார். பரசுராமர் இவளுக்காக பரிந்து கொண்டு பீஷ்மரோட போரிட்டு வந்தார். ரெண்டு பேரும் சமமான பலம் இருக்கிறவா. ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாழி போர் நடந்து பரசுராமர் நானே தோற்றேன்னு ஒத்துக்கொண்டு, பெண்ணே பீஷ்மரை ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடியாது, அவர் பக்கம் வீரமும் இருக்குது தர்மம் இருக்குதுன்னு திரும்பி போயிட்டார். அவளுக்கு கடும் கோபம். அதனால் நெருப்பில் தன்னையே ஆகுதியாக கொடுத்து அழித்து கொண்டு, அடுத்த பிறவி நான் எடுத்து கண்டிப்பாக பீஷ்மரை கொன்றே தீர வேண்டும் என்று சொல்லி சூளுரைத்து குதித்தாள். அவளே அடுத்த பிறவி பிறக்கிறாள். பிறந்து தான் சிகண்டி சிகண்டின்னு பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ, அடுத்த பிறவி சிகண்டியாக எடுத்தாள். மேலே சிகண்டி சரித்திரம் அப்புறம் பார்ப்போம். இது ஒரு பக்கம். இது முதல் பெண்ணு அம்பையப்பத்தின சரித்திரம். அடுத்து அம்பிகா அம்பாலிகா ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் நடந்தது. விசித்திர வீரனுக்கும் அம்பிகை அம்பாலிகைக்கும் கல்யாணம் ரொம்ப நாளாச்சு. புத்திர பேர் கிடைக்கல. அதற்குள்ளே அவனும் மரணம் அடைஞ்சிட்டான். இப்போ இனிமேல் ராஜ்யத்துக்கு யார் ராஜா? ஆளே கிடையாதே. சத்யவதி யோசிக்கிறாள், வேறு வழி இல்லை, நம்ம பழைய பிள்ளை வேதவியாசரை நினைக்க வேண்டியதுதான். அவர் அழைச்சின்னு வந்து அவருடைய அருளால் தான் இங்கே குழந்தைகள் பிறக்கணும்னு கூப்பிட்டாள். வியாசர் வந்தார். இந்த பெண்கள் என்னை ஏற்றுக்கிறது கூட தயாராக இருக்க மாட்டா, நான் யாரோ ரிஷி இழைச்சி போய் கிடக்கிறேன், கருப்பாக இருக்கிறேன், துர்க்கந்தம் வீசுறது, வேண்டாம் ஒரு வருஷம் ஆட்டம், இந்த பெண்களை தபஸ் பண்ண சொல்லு, பண்ண பிற்பாடு தான் நான் அவளுக்கு பிரசாதி இல்லை அதெல்லாம் காத்துனுக்க முடியாது, சட்டு சட்டுன்னு அவாவாளுக்கு பிராணம் படுறது, யார் இருக்குமோ இருக்க மாட்டாளோ தெரியாது, இப்போவே குழந்தை பிறக்கணும்னால் அவர் சொன்னார், சரி வா இன்றிரவு அவளை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். பெண் ரெண்டு பெண்கள் அம்பிகா அம்பாலிகா. அம்பிகா முதல்ல போகிறார். அவர் சொல்லி வச்சுருந்தார், நான் கோர ரூபத்தில் தான் இருப்பேன், என்னுடைய உடம்புல துர்நாற்றம் தான் வீசும், இதெல்லாம் கண்டு அவள் கலங்கக்கூடாது. ஆனால் அவள் சொன்னதுக்கு தகுந்தா போலே வந்தவள் பார்த்து அந்த கோர ரூபம் காணலை, கண்ணை போத்தின்னுட்டான். கண்ணை போத்தின்ற உடனே சரி குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்தால் கண்ணிழந்த குழந்தையாக பிறந்தது. சத்யவதி கேட்டாள். வியாசர் சொன்னார், தாயே நீ சொல்கிறதுக்காக அனுகிரகித்தேன், அந்த குழந்தைக்கு 10,000 யானையினுடைய பலம் இருக்கும், ஆனால் கண்ணிழந்திருப்பான், அவன்தான் திருதராஷ்டிரன், அவந்தக்குள்ளே பிறந்தது. அடுத்தது அம்பிகா அம்பாலிகா. அம்பாலிகா போனவள் அவளை பார்த்த உடனே மேனி நடுங்கி போய் ஜுரம் கண்டு வெளுத்து போச்சான், சோகம் வந்த மாதிரி வெளுத்தது. அதனால் ஒரு பிள்ளை பிறந்தான், வெளுப்பு சோக நோயோட பிறந்தான். அவன் தான் பாண்டு, சிறந்த வீரனாக இருந்தான். பாண்டுன்னு வெள்ளைன்னு அர்த்தம், பாண்டர வெள்ள வரணும், அதனால் அவனுக்கு பாண்டுன்னு பேர் வச்சார்கள். ரெண்டு குழந்தைகள், ஒருத்தன் திருதராஷ்டிரன் மற்றொருத்தன் பாண்டு. ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு குறை இருக்கே. சத்யவதி மறுபடியும் வேதவியாசர் இடத்துல கேட்டாள், சரி அந்த மூத்த பெண் அம்பிகையை, மூத்ததுன்னு அம்பை இல்லை அம்பிகையை மறுபடியும் அனுப்பிவேன்னு சொன்னார். ஆனால் அவளுக்கு அது பிடிக்கலை. யார் இவரை போய் பார்க்கறது, வேண்டான்னுட்டு தான் கையில் எடுத்துன்னு போக வேண்டியதெல்லாம் தன்னாட்டம் தன்னுடைய தாதி பெண்ணுக்கு கொடுத்து அவளை அனுப்பிச்சி வச்சிட்டா. அவள் போனவள் ரொம்ப சிறந்தவள், பார்த்தால் அவளுக்கு வேதவியாசர் அனுகிரகித்தார். அவளுக்கு பிறந்த குழந்தை தான் விதுரர். ஆக திருதராஷ்டிரன், அடுத்து பாண்டு, அடுத்து தாதி பெண்ணு வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்திருக்கிற விதுரர், மூணு பேருமே வேதவியாசருடைய அனுகிரகத்தால் தான் பிறந்தார்கள். திருதராஷ்டிரனும் வளர்ந்தான், பாண்டுவும் வளர்ந்தான். ஆனால் கண்ணிழந்திருந்தபடியால் திருதராஷ்டிரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியல, பாண்டுவுக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள். பாண்டு நன்னாத்தான் ஆண்டுன்றிருக்கார். ஆனால் ஒரு சமயம் பாண்டுவுக்கு ஆட்சி நன்னா நடந்துட்டுருக்கு, இவாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு பீஷ்மர் யோசிக்கிறார். இது முடிந்த பிற்பாடு சத்யவதியும் புறப்பட்டு சொர்க்கத்தை அடைந்தாள். ஓ நம்ம குழந்தைகளை நாம தான் பார்த்துக்கணும்னுட்டு மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஆனால் அவர் யோசித்தார், ஓர் பக்கம் குந்தி போஜனுடைய மகள் குந்தி இருக்கா, அவாறு சூரசேனனுடைய மகன் வசுதேவன், வசுதேவனுக்கு கூட பிறந்தவள் பிருதா பிருதாங்கிற குந்தி. இந்த வசுதேவனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் ஒரு ராஜா குந்தி போஜன்னு பேர். அவனுக்கு மக்கள் பேர் இல்லை, அதனால் உனக்கு தான் நிறையா குழந்தைகள் இருக்கே, ஸ்வீகாரம் கூட ஒரு பெண்ணை தத்துக்கூடையன்னு கேட்காது. அதனால் பிருதாவை குந்தி போஜனுக்கு கொடுத்தா, அந்த ராஜாவோட தேசத்துக்கு போனதுனால குந்தின்னு அவளுக்கு பேர் வந்தது.
குந்தி போஜனுடைய மகளா தத்து கொடுக்கப்பட்டாள். அவள் குந்தி. அப்ப கண்ணன், கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர், வசுதேவருக்கு கூட பிறந்தவள் குந்தி. குந்தி குந்தி போஜனுடைய மகளா தத்து கொடுக்கப்பட்டா அந்த குந்தி சரியானவளா இருப்பாள். அவளை நாம பாண்டுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதே போல காந்தாரி, காந்தார தேசம் சுபலன் சுபலன் பேர், அந்த சௌபல தேசத்து பெண்ணு காந்தாரி, அவளை திருத்தராட்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசித்து, தேவகண்ணனுடைய பெண்ணை விதுரனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசித்தார். மூணு பேருக்கும் கல்யாணம் நடந்துடுத்து ஆனந்தமா கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் பாண்டுவுக்கு மற்றொரு மனைவியும் ஏற்படுத்துவோம் நினைத்தவர் மத்ர தேசத்து மன்னவன் சல்ய நடத்திலே போய் கேட்டார், உன்னுடைய தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுன்னு. அவதான் மாத்ரி. மாத்ரிக்கும் பாண்டுவுக்கு மறுபடியும் கல்யாணம், ஆனந்தமா வாழ்க்கை போயிருந்தது. ஒரு நாள் பாண்டு வேட்டையாட போகும்போது கிந்தமர் கிந்தமர்னர் முனிவர், அந்த முனிவர் மான் உருவத்திலே தன் மனைவியோட புணர்ந்து கொண்டிருந்தார். அதை பார்த்துட்டு, ஓ ரெண்டு பேரும் சந்தான உற்பத்தியில் இருக்காளே, பிள்ளை பெறுவதற்காக ஈடுபட்டு இருக்கிறார்களே நினைக்காமல், மானாயிற்றேன்னு அரசனாயிற்றேங்கிறதுக்காக அம்பு விட்டான். நேர போய் மான் அம்பு தைச்சுது, தைச்ச உடனே மான் உயிர் போகிறது. அப்ப கிந்தம முனிவர் சொல்றார், ராஜா வேட்டையாடுறது சகஜம் நானும் பார்த்துருக்கேன், ஆனால் அடுத்து எங்கள் சந்ததிக்காக நாங்கள் ஈடுபட்டிருக்கிறச்சே நீ வேட்டையாடினியோ இல்லையோ, நீ சந்ததி அற்று போவாய் அப்படின்னு அவர் என்ன சபிச்சுட்டார், நீ உன்னுடைய மனைவியோட எப்போ கூடினாலும் உயிர்படும் என்று அவனுக்கு சபிச்சுட்டார். அவனுக்கு ஏது பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாக போச்சு. அதனால் தன்னுடைய மனைவியரான குந்தி தேவியையும் மாத்ரியும் அழைத்து கொண்டு காட்டுக்கு ஏகி விட்டான். பாண்டு இனிமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு காட்டுக்கு போயிட்டான். பாண்டு காட்டுக்கு போயிட்டா யார் நாட்டு ஆள்றது? அப்ப திருத்தராஷ்டிரத்துல வந்து சேர்ந்தது. அப்ப பாண்டுவுக்கு தான் முதல் பட்டாபிஷேகம். அவர் காட்டுக்கு போயிட்டார். அந்த சமயம் வியாசர் வந்து திருத்தராஷ்டிரனுடைய மனைவியான காந்தாரியை பார்த்து, காந்தாரி உனக்கு யானை பலம் கொண்ட 100 பிள்ளைகள் பெறுவார்கள், பெறவே கட்டமில்லைன்னு அவர் சொல்லிட்டு போனார். இது ஒரு பக்கம். அதே போல் அவர்களுக்கு குழந்தை பிறக்கணுமே, இவன் நினச்சினுட்டான் இனிமே நமக்கு புத்திர சந்தானமே கிடையாது, என்ன சேர்ந்தாலே பிராணப்படும் இல்லையோ, அதனால என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே. நல்ல வேலை ரகசியத்தில் குந்தி தேவி அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னான், நான் ஏற்கனவே என் தந்தையாரிடத்தில் இருக்கும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி துர்வாச மகர்ஷி வந்தார். அப்போ நான் ருத்துமதியாக கூட ஆகலை, துர்வாசருக்கு நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணேன். அவர் ஆசையாக எனக்கு ஒரு மந்திரம் சொன்னார், அந்த மந்திரத்தை எந்த தேவதையை குறித்து சொன்னாலும் அந்த தேவத்தையினுடைய அருளால் எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை தப்பித்தோம். அப்போ நமக்கு உமக்கு சம்பந்தம் இல்லாமலே குழந்தை பிறக்க முடியிருக்கே, திருப்தி. நீ இப்போ போய் போய் அப்போ அவள் சூரியனிடத்தில் பிரார்த்தித்தேன், கரணனை பெற்றேன் சொல்லவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு ஒரு சூரியனை பிரார்த்திக்கிறா, சூரியன் வந்து குழந்தையும் கொடுத்துட்றார், மறுபடியும் கன்னிக்கை ஆயிட்டா. அவன் தான் கர்ணன். அந்த கர்ணனே ஒரு தேரோட்டி கண்டெடுத்து ராதைன்னு அவனுடைய மனைவிக்கு பேர், அவளிடத்துல கொடுக்க, அதனால தான் அவனை ராதேயன் ராதேயன் வா. சூதன் ராதேயன் அவர்களுக்கு மகனாக கர்ணன் வளர்ந்துட்டுருக்கான். இப்போ கல்யாணம் ஆன பிற்பாடு முதல்ல யமதர்மராஜனிடத்திலே வேண்டினாள், அவன் அனுகிரகிக்க தர்மபுத்திரர் பிறந்தார். அடுத்து அவனிடத்திலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு யுதிஷ்டிரன் பிறந்த, அவன் தான் மூத்தவன். இவன் மொத்த பேருக்குமே துரியோதனாதிகள் 100 பேர், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், எல்லாருக்கும் மூத்தவன் யுதிஷ்டிரன் தான். அவனுக்கு தர்மபுத்திரன்னு பேர் வச்சா, யுத்தத்தில் ஸ்திரமாக இருக்கிறதுனால யுதிஷ்டிரன் பேர் வச்சா. அவன் பிறந்ததுலேருந்து ஒரு வருஷம் கழித்து வாயு பகவானை பிரார்த்திக்க பீமசேனன் பிறந்தான். என்று பீமசேனன் பிறந்தானோ அன்றே துரியோதனன் பிறந்தான். ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு, அதனால் யுதிஷ்டிரன் மட்டும் ஒரு வருஷம் மூத்தவர். அதுலேருந்து ஒரு வருஷம் கழித்து பீமசேனன் பிறந்தார். அந்த பக்கத்தில் என்ன தெரியுமாச்சு, யுதிஷ்டிரன் பிறந்தாயெடுத்துன்னு அவளுக்கு தெரிஞ்சுது. காந்தாரியும் கர்ப்பம் தரிச்சிருந்தா, ஆனால் ரெண்டு வருஷமாச்சு கர்ப்பம். அவள் கர்ப்பம் வயிறு பெருத்துட்டே போகிறதே தவிர பிறக்கவே இல்லை. அவளுக்கு ஒரே கோபம், அந்த பக்கம் அவள் குழந்தை பெற்றுட்டா நம்ம இன்னும் குழந்தை பெறலையேங்கிறதுக்காக ஓங்கி தன் வயத்தில் தானே குத்திண்டா. குத்தின்ற உடனே ஒரு மாம்சப்பிண்டம் வெளியில் வந்து விழுந்தது. ஓ இவ்வளவுதானா, நமக்கு புத்திர பாக்கியமே கிடையாதா, வெறும் மாம்சப்பிண்டமானு வியாசரை பிரார்த்திக்கிறா. நீர் தானே 100 குழந்தை பிறக்கும்னு அனுகிரகித்தீர், கடைசியில் பிண்டந்தான் இருக்கேன்னா. 100 குடம் கொண்டா, அது முழுக்க நெய்யவை, இப்போ இதுவே 100 மாறும், இதை ஜலத்தில் கரை, அந்த 100 100 குடத்தில் வச்சு காப்பாத்திட்டு வா என்றவர் சொல்கிறார். 100 வைக்கிறா, 100 பிள்ளைகள் பிறக்க போகிறதுன்னு தெரியறது. மனசுக்குள்ள ஒரு பெண்ணு வேணுமேன்னு அவளுக்கு ஆசை, ஆனால் சொல்லலை, வியாசரட்டை சொல்கிறதுக்கு பயம். ஆனால் அவர் 100 பிண்டத்தை போட்டுட்டு வந்தவர், கடைசியில் மிச்சம் ஒன்று இருந்தது, அதை ஒரு தனி குடத்தில் இட்டார். அந்த பெண்ணுக்கு தான் துச்சலான்னு பேர். அவள் 100 பேரை தவிர 102 பேரவா, 100 பேர் துரியோதனாதிகள்,
அதுக்கப்புறம் யுயுத்சூன்னு ஒருத்தான், அது காந்தாரிக்கு பிறந்தவன் இல்லை, ஒரு வைசிய பெண்ணுக்கு பிறந்தவன் யுயுத்சூன்னு பேர். அதை தவிர துச்சலான்னு ஒரு பெண், மொத்தம் 102 பேர் பிறந்திருக்கார்கள். குடத்திலேருந்து ஒரு நாளாக ஒரு குழந்தையா வெடிச்சின் வெடிச்சின்னு வரும்னு சொன்னார். அதில் ஒரு குழந்தை துரியோதனன் மூத்தது வந்தார். அடுத்தடுத்த நாள் சரியாக 100 நாளில் 100 குழந்தைகளும் பிறந்துட்டா. அப்படின்னா பீமசேனன் பிறந்த அன்னைக்கே துரியோதனன் பிறந்திருக்கார். அன்னிலேருந்து 100வது நாளுக்குள்ள மொத்த குழந்தைகளும் 100 பேரும் பிறந்துட்டா. ஆனால் பீமசேனன் பிறந்து 1 வருஷம் கழித்து தான் அர்ஜுனன் பிறக்கிறான். யுதிஷ்டிரன் பிறந்து 1 வருஷம் கழித்து பீமன், பீமன் பிறந்து 1 வருஷம் கழித்து தான் அர்ஜுனன். இந்த 3 பேர் அங்கு பிறக்க, இந்த 100 பேர் இங்கு பிறந்துட்டார்கள். இவர்கள் இப்படி அடுத்து 4வது குழந்தை வேணும்னு இவர் ஆசைப்படுறார். அவர் சொல்லிட்டா 3 குழந்தைகளுக்கு மேலே 4வதுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்போ மாத்ரி வந்து பாண்டவனிடத்தில் பிரார்த்திக்கிறார், நமக்கு குழந்தைகள் இல்லை, நீர் உங்கள் மனைவி நடத்தில் குந்திய நடத்தில் சொன்னீர்னா அவள் அந்த மந்திரத்தை எனக்கு உபதேசித்தா நான் குழந்தை பெறுவேன்னு, அதுக்கு என்ன தாராளமாக உபதேசிக்கிறேன், உபதேசித்தா அஸ்வினி தேவர்களிடத்தில் அவள் பிரார்த்திக்கிறா, ரெட்ட குழந்தைகளாக நகுலரும் சகதேவனும் பிறந்தார்கள். ஆக மொத்தம் 5 குழந்தைகள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கா. நாளொருமேனியும் பொழுதுரு வண்ணமுமா வளர்ந்துட்டுருக்கா. சுகன் சுகன்னு பெரிய வில்வித்த தெரிஞ்சவன், அவங்ககிட்ட தான் இந்த குழந்தைகளுக்கு வில்வித்த கற்றுக் கொடுத்துட்டுருக்கா. இது இப்படி போயின்னு இருக்கிறச்சே, ஒரு நாள் தனிமையில் மழை பெய்த போது மாத்ரியின் மேனி அழகை கண்ட பாண்டுவுக்கு ஆசை வர, அந்த ஆசையோட அவளை அணைக்க அவள் எவ்வளவோ தடுத்து பார்த்தா. குழந்தைகளும் பிறந்தாச்சு, உமக்கு சாபம் இருக்குன்னுட்டு, ஆனால் ஏதோ விதி வலியது விளையாடிற்று, அவளோட சேர்ந்தான், பிராணவிநாசம் அடைந்தான். பாண்டு அருந்து கீழே விழுந்துட்டார். ஓஹோ, ஒன்றும் புரியல குந்திக்கு, என்ன நடந்தது தேவி, மாத்ரி நீ தடுக்கலையானா, எவ்வளவோ தடுத்தேன், ஆனால் அவர் புரிஞ்சிக்கல கேட்கலேன்னு சொல்ல, கடைசியில் மாத்ரியும் உடன்கட்டை ஏறினாள். நான் தான் இவன் போனத்துக்கே காரணம், குந்தி சொல்கிறா, நான் தான் உடன்கட்டை ஏறணும்ட்டு, இல்லை இல்லை என்னால் தான் இவன் போயிட்டான் அப்படின்னு பாண்டுவுக்கு ஈமச்சடங்கு செய்யப்பட்டது. கூடவே மாத்ரியும் உடன்கட்டை ஏறுட்டாள். 5 குழந்தைகள் வளர்ந்துருக்கா. ரிஷிகள் எல்லாரும் பார்த்து, நாங்கள் கொண்டு போய் அரசனிடத்தில் உங்களை ஒப்படைக்கிறோம், நீங்கள் தான் ராஜகுலத்து பிள்ளைகள், திரும்ப போவோம்னுட்டு ஹஸ்தினாபுரத்தை நோக்கி அழைத்து போனார்கள். ரிஷிகளெல்லாம் பாண்டவர்கள் அழைச்சிந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டா. இதில் கவுந்தேயர்கள் 3 பேர், மாத்ரி சுதர்கள் மாத்ரேயர்கள் 2 பேர், 5 பேருமே பாண்டவர்கள். இனி பாண்டவர்கள் நாட்டுக்கு வந்தவா என்ன நடந்ததுங்கிறத அடுத்த பருவத்தினுடைய சரித்திரம் பார்ப்போம்.